தருமபுரி மாவட்டத்தின் சாலை விரிவாக்க பணிகளுக்கு 170 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி இது தொடர்பான அறிவிப்பை ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் தருமபுரி மாவட்டத்தின் சேலம், திருப்பத்தூர், வாணியம்பாடி ஆகிய பகுதிகளை இணைக்கும் 179A சாலையை விரிவாக்கம் செய்வதற்கு இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஈபிசி எனப்படும் முறை மூலம் திட்டமிட்ட பட்ஜெட்டுக்குள் உரிய காலத்திற்குள் இந்த சாலை திட்டம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் கேரளா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களிலும் சாலை விரிவாக்க திட்டப் பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள தகவல்களை அமைச்சர் நிதின் கட்கரி வெளியிட்டுள்ளார்.